Women of Wisdom. குஷாம்தீத் உங்கள் எல்லாரையும் விமன் ஆஃப் விஸ்டம் சேனலுக்காக ஸ்வாகத்தே. முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்து இருக்குன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். எங்கள் ஊரில் கீரைக்கார அண்ணே ஒருத்தவங்க வருவாங்க, டெய்லி கீரை விற்றுட்டு போவாங்க. அவங்கக்கிட்ட தான் நாங்கள் கீரை வாங்குவோம். ஆனால் இப்போது இங்கே முருங்கைக்கீரை எப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அப்போ வாங்கி சமைச்சா தான் உண்டு. அதாங்க பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, ஈஸியாக கிடைக்கிற பொருள் எப்போவுமே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்குவோம், அது இல்லாத போது தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சரி, ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசல, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி சூப் செய்யலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 ஸ்பூன் கீ நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை. எப்போவுமே கீரை சமைக்கும் போது கீ சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கீரையோடது சூப்பராக இருக்கும். இது இன்னைக்கான டிப்ஸ். தயிர் சாதம் மோர் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாயை 3 சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயமாக இருந்தால் 1-7 எடுத்துக்கோங்க. மெல்லிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து சீக்கிரம் வதங்கும். சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த இந்த முருங்கைக்கீரையை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். எந்த கீரை சேர்த்தாலும் முதல்ல நிறையா இருக்க மாதிரி இருக்கும், வதங்க வதங்க அதோடய சைஸ் வந்து நம்மளுக்கு ஷ்ரிங்க் ஆகி ரெடியூஸ் ஆயிரும். இங்கே எனக்கு கிடச்ச 1 கட்டு கீரை நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கீரை நல்லா வந்து சைஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணிக்கு அளவு இல்லை, கீரை நல்லா மூழ்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க, கொதிச்சுட்ருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இப்போ தேங்காய் எடுத்துருக்கோம், அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 3 சில்லு தேங்காவை கொரக்கொரன்னு அரைச்சி அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றின பாலை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொரக்கொரன் இருக்க தேங்காய் வாயில் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தேங்காய் பாலை மட்டும் தனியாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்ம முருங்கைக்கீரை சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 1 டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம முருங்கைக்கீரையை பருப்பு யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்ம சூப்பில் ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப் தான் மறுபடியும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே குண்டு மிளகாயை 3 சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கீரையில் நான் 2 கட்டு கீரை இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கழுவி வச்சுருக்க கீரையை அடுத்து நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது கீரை சேர்த்ததுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கீரை இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அதோடய சைஸ் போட்டதுலேருந்து இப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். 1/2 கிளாஸ் பாசிப்பயிரை வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன், அதை இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1-5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நம்ம பருப்பு சேர்த்த முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி இந்த கீரையை பிசைஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. கீரை வேணான்னு இனிமேல் எந்த குழந்தையும் சொல்லாது. இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் மணத்தக்காளி கீரையில் சூப் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு விமன் ஆஃப் விஸ்டம் சேனல். ஹிட் த பெல் ஐக்கான், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.